ஹாய் படீஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனல் பார்க்குற அனைத்து நண்பர்களுக்கும் அனைத்து நல்லுறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். என்ன காலை வணக்கம்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா, இன்றைக்கி நம்ம சேனல் ஷெடியூலை மாற்றிட்டோம். காலங்கத்தில் எத்தனை மணி செய்கிறோம் பார்த்தா மணி 7:30. ஸோ இப்போ சமைக்க வந்துட்டோம். எதுக்காக இந்த இவ்வளோ சீக்கிரமான ஷெடியூல்னு பார்த்தீங்கன்னா, எல்லா வியூவர்ஸும் கேட்குறீங்க ஏன் வந்து அடிக்கடி வீடியோஸ் போஸ்ட் பண்ண மாட்டேறீங்க, ரொம்ப நெருங்கிய நம்பர்லாம் கேட்டுகிட்டே இருக்காங்க ஏன் நீங்கள் போடவே மாட்டீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு மாற்றத்துக்காக தான் என்ன பண்ணுறது, காலையில் ஒரு 7:30 ஸோ ஏர்லியாக தான் பிளான் பண்ண, 5 மணிக்கு பண்ணலான்னு தான் பிளான் பண்ணிட்டு இருந்தோம். பட் நம்ம சரௌண்டிங்ஸோட இதுவும் கேமராட எஃபெக்ட்ஸ் எங்களால் மேட்ச் பண்ண முடியல. ஸோ அதனால் ஒரு என்ன பண்ணிட்டோம், ஒரு 7:30 ஸ்டார்ட் பண்ணி. ஸோ பக்கத்தில் யாரு காணும், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே உட்காந்துருக்காங்க. இவங்க எல்லாம் பார்த்தா நம்ம டியூஷன் பட்டிஸ். ஸோ டியூஷன் நம்ம கூட படிக்கிறவங்க. ஸோ ஃபஸ்ட் அவங்க பேர் சொல்லுங்கள். அடுத்தது நீங்கள் ஸோ எல்லாரும் ஹாய் சொல்லிடுங்க இந்த சேனலுக்கு. ஓகே சுத்தம். ஸோ இன்றைக்கி என்ன டிஷ்ஷு, ஸோ நம்ம சேனல் பார்க்குற எல்லாருமே கேட்டு டிஃப்ரெண்ட்டாக சமைக்கணும், டிஃப்ரெண்ட்டாக சமைக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக தான் அந்த மொதல் ஸ்டெப் இறங்கியிருக்கோம். ஸோ நம்ம டேபிளை பார்த்தாலுமே என்னன்னு தெரியும், நம்ம வாட்ரு பார்த்து அந்த டேபிள் பார்த்தா என்னன்னு தெரியும், என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ நீ ஒரு டிஃப்ரெண்ட்டான பஜ்ஜி செய்ய போகிறோம். நம்ம பஜ்ஜியில் பல வகையான பார்த்துருப்போம், என்ன பார்த்துருப்போம், ஆனியன் பார்த்துருப்போம், வாழைக்காய் பஜ்ஜி பார்த்துருப்போம், உருளைக்கிழங்கு பஜ்ஜி பார்த்துருப்போம். ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது எல்லாமே, பேசிக் எல்லா கடையிலையும் போடுவாங்க. பட் நம்ம பார்க்குறது டிஃப்ரெண்ட்லி டிஃப்ரெண்ட், இதுக்கு யாருமே பண்ணாது. ஸோ அதுதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னென்னு தெரியுதுங்களா, பூசணிப்பூ. பூசணிப்பூவில் பஜ்ஜி போட போகிறோம். இது வரைக்கும் யாரும் போட்டதில்லை, நம்ம தான் டிஃப்ரெண்ட்டாக போட போகிறோம். அந்த டேஸ்ட்டை வந்து யார் சொல்ல போகிறாங்கன்னா பார்த்துட்டு. ஸோ அது போக இன்னொரு கம்பெனி என்ன பண்ணேன், நானே எல்லாத்தையும் சாப்பிட்றேன். ஸோ இவங்க பக்கத்தில் யாரும் கொடுக்க மாட்டேங்கன்னு சொல்கிறீங்க. நான் ஒவ்வொரு சேனல்லையும் எல்லாருக்கும் சாப்பாடு பக்கத்தில் கொடுத்தாங்க ஒவ்வொரு ஷூட்டுக்கும். ஸோ உங்களுக்கு தெரியுதுல நீங்கள் எத்தனை வீடியோஸ் பார்க்குறதுன்னு, அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து ஒவ்வொரு டைமும் கூட என்னோட ஃப்ரெண்ட்ஸை சாப்பிட வைக்கிறேன். ஸோ இதை இவங்க தான் சாப்பிட்டு இன்றைக்கி ரிவ்யூ சொல்ல போகிறாங்க. அடுத்தது என்னென்னா பிஸ்கெட் பஜ்ஜி, சரிங்களா. அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் எல்லாருமே கூட நம்ம பஜ்ஜி மிளகாய் தான் மிளகா போடும். பட் இது என்னென்னு பார்த்திங்கன்னா பச்சை மிளகாயில் பஜ்ஜி போட போகிறோம். அடுத்தது சேம் ஆஸ் யூஷுவல் கேரட், இதுவும் பார்த்துருக்க மாட்டிங்க யாருமே. அடுத்தது தக்காளி, சரிங்களா. டிஃப்ரெண்ட்லி டிஃப்ரெண்ட்லி தான் வருது. ஆப்பிள், ஆப்பிள் இதுக்கும் பஜ்ஜி போட்டு யாருமே பார்த்துருக்க மாட்டிங்க. ஸோ இது எப்படின்னா பஜ்ஜியோடு செஞ்சு சாப்பிட்றப்ப ஒரே டைம் ஸ்வீட்டும் கிடைக்கும், வேறு என்ன உங்களுக்கு கிடைக்கும், அந்த காரமான இதுவும் கிடைக்கும், ஒரே டேஸ்ட் ரெண்டுலையும் கிடைக்கும். ஸோ அதுக்காக ட்ரை பண்ண போகிறோம். அடுத்தது என்னென்னு தெரியுதா, வாழைப்பதை ஸ்லைஸாக கட் பண்ணுங்க. ஸோ இந்த பஜ்ஜி போட போகிறோம். ஸோ எதுக்காக எல்லாமே கம்மியாக எடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் போடுறோம். ஸோ நல்லா இருந்துச்சுன்னா நாங்கள் பக்கத்தில் எக்ஸ்ட்ரா கொண்டு வச்சுருக்கோம், அதை எடுத்து எல்லாமே நாங்கள் போட்டு என்ன பண்ணுறோம், ஆட் பண்ணி பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது தான், மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்திட்டு நம்ம சேனலை அப்டேட்டாக வச்சுக்கோங்க. ஸோ ஓகே, நம்மளோட அடுத்த ஸ்டெப்புக்கு வந்துச்சு. என்ன காஞ்சிக்கிட்டு இருக்கு இப்போ இந்த டைமில், என்ன பண்ண போகிறோம், நம்ம டியூஷன் ஃபீஸ் எல்லாமே அவங்களோட பாட்டை சொல்ல போகிறாங்க. ஸோ என்ன அவங்க படித்தவங்களாம் இன்றைக்கே சொல்ல போகிறாங்க. தம்பி ஃபஸ்ட்டு வாங்க, உங்களோட பாட்டை சொல்லுங்கள். என்ன படிச்சிங்க நீங்கள், ஓதாமல் ஓதாமல். ஓகே, ஒரு பாட்டை விட படித்து மனப்பாடம்னு சொல்கிறேன். அந்த பாட்டை ஒரு வாரமாக படிச்சுட்டு இருக்கான், நீ தான் சொன்னானே கடைசி வரைக்கும் பார்த்தீங்களா. அந்த பாட்டை ஒரு வாரமாக நானும் சொல்கிறேன் சொல்லி பார்த்து விட்டாச்சு, நீ தான் சொல்லியிருக்கான். அடுத்தது தம்பி வாங்க, அடுத்தது என்ன பாட்டு போறாங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற இவரு பாட்டு பாட போறாரு. நிலா பார், நிலா பார், நீல வானிலே நாம் நடக்க, நாம் நடக்க கூட வந்திருமே. நிலா போல, நிலா போல உள்ள போகலாம், நீல வானில் நீல வானில் நீங்கி வரலாம். ஏதோ கஷ்டப்பட்டு பாடிட்டா. அடுத்தது சீக்கிரம் வாங்க, என்ன காஞ்சிட்டு இருக்கு. கல்லோ மலையும் குதித்து வந்தேன், பெருங்காடும் செடியும் கடந்து வந்தேன், எல்லாம் இருந்த சமவெளி எங்கும் நான் இறங்கி தவழ்ந்து தவழ்ந்து வந்தேன். ஏறாத மேடுகள் ஏறி வந்தேன், பல ஏறி குளங்கள் நிரம்பி வந்தேன், ஊராலும் ஊற்றிலும் முற்பு கொண்டேன், மலை மணல் பெரிதும் முற்பு மணல் பெரிதும் முற்பு கொண்டேன். பொங்கல் வழிபாடு, நீ என்றி மண்ணுண்டோ விண்ணுண்டோ ஒலி உண்டோ நில உண்டோ என்னிடம் மாய்த்த பொருள் உண்டோ கதிரவா கணிந்து வருவாய்.
வாழ்த்து பாட சொல்லி ஏமாத்திட்டான் அவன். ஓகேவா, ஃபஸ்ட்டு மனப்பாட்டை பாட்டை இதான், அதை படித்து ஏமாத்திட்டான் நம்மளை. சரி ஓகே, நம்மளோட வேலை என்ன சூடாயிடுச்சு, ஸோ நம்மளோட வேலையை நம்ம பார்த்துட்டு முடிச்சிடும் சீக்கிரமா. ஏதோ பஜ்ஜிலாம் போட்டு முடிச்சாச்சு, எப்படி வந்திருக்குன்னு தெரியல, டேஸ்ட் எப்போ இருக்குன்னு தெரியல. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சாப்பிடக்கூடாது, ஓகேவா? நல்லா டிஷ்ஷாக நம்ம சாப்பிட்ணும். டிஷ்ஷு கொஞ்சம் பயங்கரமாக இருந்தால் என்ன பண்ணோம், பக்கத்தில் வந்து டெஸ்டிங்க்கு ஆளை கொடுத்துணும். அதனால் பக்கத்தில் இருக்க யாருக்கும் கூட கொடுக்க போகிறோம். இந்தப்பா சாப்பிட்டு காட்டுப்பா, சாப்பிட்டு எப்படின்னு சொல்லணும். உன சாப்பிடவே இல்லை இல்லையோ, ஊற ஏமாத்துறான். ஆ, 2 ரூபா தான் கொடுத்தேன், இப்படி நடிக்கிறான் அவன். கரெக்டாக சொல்லணும், சுடுதா சுடுதா, வேகமாக சாப்பிட்டா. சரி, அவனுக்கு கொடுத்த ஆப்பிள் பச்சி, ஓகேவா? ஃபுல்லாக சாப்பிட்டு பார்த்து சொல்லணும், நடிக்கூடாது, உண்மையாக சொல்லணும். சரியா? சரி, தம்பிக்கு வந்து மிளகா பச்சி தர போகிறோம், பச்சை மிளகா பச்சி. சாப்பிடு சாப்பிடு, பரவாயில்ல சாப்பிடு, காரம் வந்தால் பரவாயில்ல, பார்த்துக்கலாம். சரி, இந்த இவளுக்கு கேரட் பச்சி தர போகிறோம். ஏய் வா, கேரட் பச்சி தர போகிறோம், சாப்பிடு. ஒன்றும் காரலாம் காராது, காருதான் தண்ணி குடி. இது என்ன பா ரவுண்ட? ஆ, அடுத்து தக்காளி பச்சி போட போகிறோம்ப்பா இவளுக்கு. இந்தப்பா சாப்பிடு, சாப்பிட்டு பச்சி சொல்லு. ஆடுப்பா, ஆப்பிள் பச்சி சாப்பிட்டு காரத்து இது பண்ணுப்பா, சீக்கிரம். தமிழ், உங்கள் ரிவ்யூ சொல்லுங்கள் தமிழ். நீங்கள் தான் எங்களை நெகட்டிவாக கமெண்ட் பண்ணிட்டே இருக்கீங்க, வீடியோ எடுக்க மாட்டீங்க, பக்கத்துலேருந்து எங்களுக்கு எடுத்துகிட்டே இருக்கீங்க. சாப்பாடு நல்லா நல்லா இல்லைங்களா? சாப்பிடலாமா, ஒன்றும் பிரச்சனை இல்லையா? எத்தனை ஸ்டார் கொடுப்பீங்க எங்களுக்கு? 5க்கு 4.5 ஸ்டார் தரறோம். ஸோ நம்ம ஆள் சொன்னதால 5க்கு 4.5 ஸ்டார் தந்தால தம்பி வீடியோ பேசிட்டு கத்தக்கூடாது நடுவில் நடுவில். பஜ்ஜி நல்லா இருக்கா? சரி, இப்போ நான் சாப்பிட போகிறேன், ஓகேவா? எல்லோரும் சாப்பிட்டாங்க, எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதான் என்ன பண்ண போகிறேன், நான் சாப்பிட போகிறேன். சரியா? சரி, எல்லாமே முடிஞ்சு அடுத்து ரிவை தான் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எதுலேருந்து ஆரம்பிக்கலன்னா, இந்த பூசணி புழு தான் ஆரம்பிப்போம். எப்படி நல்லா இருக்கா, நல்லா இல்லையா? ஸோ நான் அப்படியே இருக்கிற உண்மையாக சொல்லிடுறேன், சரிங்களா? நம்ம போட்ட பூசணி போட டேஸ்டே தெரியல. உண்மையிலுமே உங்கள் பசங்களுக்கு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக செஞ்சார்னா உண்மையில பூஸ்டி போட்டு ட்ரை பண்ணுங்கள். அந்த பூஸ்டி போட வாசமே தெரியல, அவ்வளோ சூப்பராக இருக்குது. உண்மையிலுமே இதுக்கு 500 ரூபாய் சாப்பிடுங்க. அடுத்தது இது ஆப்பிள் பஜ்ஜி, இதோ டேஸ்ட் எப்படி பார்ப்போம். உண்மையிலுமே ஆப்பிள் பஜ்ஜி செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நான் அது ஒரு கிறிஸ்பிலேயே உள்ளே வந்து ஆப்பிளோட டேஸ்ட் சான்ஸே இல்லை. உண்மையிலுமே இப்படி இந்த பற்றி ட்ரை பண்ணி பார்த்துன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில், நல்லா இருக்கா நல்லா இருக்குது. உண்மையிலுமே செம்ம டேஸ்ட். அது டொமேட்டோ, டொமேட்டோ எந்த நிலைமை இருக்குன்னு தெரியல, சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்கு. டொமேட்டோ சிரிப்பா இருங்க, சாப்பிடவே முடியல, குழ குழ குழன்னு இருக்கு. ஒரு டொமேட்டோ டேஸ்ட் பிடிச்சவங்க இது ஈஸியாக சாப்பிடும், நல்லா இருக்கும் என்ன. பட் எனக்கு வந்து டொமேட்டோ நான் அவ்வளோ விரும்பி சாப்பிட மாட்டேன். ஸோ அந்த உள்ள அந்த ஒரு மாதிரி தண்ணியில் ஏறாக இருக்கிறதால எனக்கு ஒரு மாதிரியாக சவுக்கி டேஸ்டாக இருக்கிறதால எனக்கு அது வந்து ரேட்டிங் கம்மியாக கொடுப்பேன். அடுத்தது பிஸ்கெட் பஜ்ஜி, ஓகேவா? அது குக்கீஸ் இருந்து குக்கீஸில் ஆல்ரெடி இது பேக் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம திரும்பி வேறு போட்டிருக்கோம், எப்படி இருந்தாலும் சாப்பிட்டு பார்ப்போம். பர்ஃபெக்ட். எப்படி நம்ம செகண்ட் இந்த ஆப்பிள் பஜ்ஜி சொல்லணும், அதே டேஸ்ட்டுங்க. உள்ள ஸ்வீட்டு, மேலே வந்து அப்படியே அவுட்டர் கிரன்ச்சி லேயர் சான்ஸ் இல்லை, அவ்வளோ சூப்பர். பிஸ்கெட்டோட இதுவே தெரியும் நமக்கு, நம்ம ஆர்டினரி பிஸ்கெட் சாப்பிட்றதுக்கு இதுக்கும் அவ்வளோ டிஃப்ரெண்ட், சூப்பராக இருக்குது.
ஸோ அடுத்தது நம்ம தக்காளி சாப்பிட்டோம், அடுத்தது லாஸ்ட்டாக என்ன பண்ண போகிறோம், கேரட் நினைக்கிறேன், ஐ திங்க் கேரட் சாப்பிட்டு பார்க்க போகிறோம். இந்த கேரட்டில் வாழைப்பழம் என்ன டேஸ்ட்னா மேலே அப்படியே அந்த பஜ்ஜியில் இருக்கும், உள்ளே அந்த வாழைப்பழம் அவ்வளோ டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்குது. ஸோ வாழைப்பழம் தனியாக சாப்பிட்ற மாதிரி இருக்குது, அதுக்கு மேலே வந்து பஜ்ஜி சாப்பிட்ற மாதிரி இருக்குது, உண்மையுமே செம்ம டேஸ்ட்டு. அடுத்து பச்சை மிளகா, எல்லாருமே நம்ம வந்து பஜ்ஜி மிளகா தான் சாப்பிடுவோம். இந்த பச்சை மிளகா என்ன டேஸ்ட், எப்படி காரம் போடுன்னு தெரியல, பட் நான் ட்ரை பண்ணி பார்ப்போம். காரம் தெரியல, வேகமாக சாப்பிட சொல்லக்கூடாது, இப்போ என்னன்னு தெரியல பார்ப்போம். கேரட் பஜ்ஜி உடனே, ஸோ கேரட் இங்கே தான் இருக்குது, கேரட் சாப்பிட்டு கொடுத்துருவோம். எல்லாமே சூப்பருங்க. இந்த தக்காளி மட்டும் தான் ஒரு ஃபைவ் கூட த்ரீ ஸ்டார் த்ரீ ஸ்டார் இருக்கும், இது எல்லாமே ஃபைவ் அவுட் ஆஃப் ஃபைவ் தான், அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த விஷயம் எல்லாமே நீங்கள் வீட்டில் மறக்காம செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்வேஸ் ஸ்டே வித் அஸ். தேங்க்யூ, பாய், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டேக் கேர்.